பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டிங் டிங் டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசைங்க. ஸோ இந்த ரவா தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் ரவை, ஒரு கப் அரிசி மாவு எடுத்து நல்லா தண்ணி போட்டு நல்லா தண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், மீன் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சீரகம் வந்து நாங்கள் நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கோம். இதில் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் வந்து நம்ம இன்னும் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் தண்ணிலாம். அப்போ அது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு சட்னி பார்த்தீங்கன்னா பச்சையாக அரைச்ச வெங்காய சட்னி தாங்க. ஸோ வெங்காயம் காஞ்ச மிளகாய் புளி மூணுத்தையும் நல்லா பச்சையாக அரைச்சிட்டு இதில் நம்ம தாளித்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ரவ தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், இன்னும் திக்காக அடிச்சு இப்போ இன்னும் நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் தோசை ஊற்றுறப்போ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அது எப்படி வருதுன்னு காட்டுறேன். சூப்பராக வருங்க. அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா காராமணி பொரியல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ காராமணி கட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி எங்கள் வெண்டைக்காய் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். அண்ட் இதோட வில பார்த்தீங்கன்னா 98 ருபீஸ்க்கு நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட சேர்த்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா காராமணி பொரியலும் ரசமும் வைக்க போகிறோம், பூண்டு ரசமும். ஸோ நம்மளோட லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேவந்தோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 இருக்கும். ரேவந்தோட ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. ஸோ குழந்தை 12 o'clock முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுனால ட்ராயிங் பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ 12 ஆன உடனே அவனோட பர்த்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு செலிப்ரேஷன். Happy birthday to you, happy birthday to dear Revanth, happy birthday to you, may God bless you dear, may God bless you dear, may God bless you dear Revanth, may God bless you dear. Cake order member Jellicake, cake order. ஸோ இன்றைக்கி ரேவந்தோட பர்த்டே அப்படின்றதுனால காலையில் நலுங்க வைப்போம் நாங்கள். இந்த மாதிரி சந்திரம் தடவி குழந்தைக்கு பொட்டு வச்சு நல்லெண்ணெய் தான் தலையில் தேய்ச்சி விட்டு அதே மாதிரி பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அச்சதை போட்டு அதுக்கப்புறம் குளிக்க கூட்டு போவோம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ எங்கள் அம்மா வந்திருக்காங்க, என்னோடய மாமனார் வந்திருக்காங்க, ஸோ எங்கள் மாமியார் இருக்காங்க. ஸோ எல்லாருமே குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைய வந்து குளிப்பாட்டை கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் ரேவந்த் மார்னிங் போட போகிற பர்த்டே ட்ரெஸ். அது எப்படி இருக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ குளிச்சு முடிச்ச உடனே குழந்தைய வந்து பூஜை பண்ண சொல்லிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி என்ன மெனு பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ணிட்டேன், அண்ட் டொமேட்டோ பப்பு பண்ணியிருக்கேன், வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெக்கரேஷனுக்குலாம் வந்து பலூன்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரேவந்த்க்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஸ்பைடர்மேன் தீமில் வந்து இந்த டெக்கரேஷன் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பாபா ஸ்டாச்சுஸ் வந்து நிறைய பேர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரியா அப்படின்ற ஒரு மேடம் யூஎஸில் இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து நம்மளுக்கு பாபா ஸ்டாச்சுஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாச்சுஸ்ன்றப்போ வந்து நம்ம குரியர் பண்ணுறப்போ உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த விற்கிறவங்கள சொன்னாங்க. ஸோ அதனால் இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து உட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி வரும், பட் பார்க்கறதுக்கு அப்படி செல உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு ஒரு 10 பீசஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு பீஸ் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் 9 பீசஸ் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதை சூஸ் பண்ணி நான் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு நாள் உங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பாபா யார்கிட்ட போகிறாரு அப்படின்றத அவரே செலக்ட் பண்ணிப்பார். ஸோ பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த தொப்பி அந்த அப்புறம் இந்த பிபி இதெல்லாமே வெளியில் வச்சுருக்கேன். நிறைய குட்டீஸ் இருக்காங்க எங்கள் ஃப்ளாட்டில். ஸோ அதனால தான் ஸோ இதில் ரேவந்தோட கேக், ரேவந்த்க்கு வந்து ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த டீமில் அங்கே வந்து அந்த கேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கேக் கடைக்கு முடிஞ்சிருச்சு. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ரேவந்த்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ரேவந்தோட ட்ரெஸ் எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரேவந்த்க்கு வந்து நிறைய பேர் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, அது என்ன நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும், நான் போத்தீஸ் பொட்டிக்கில் தான் எடுத்தேன், டீநகரில் இருக்கிற போத்தீஸில். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. இவங்க என்னோடய அம்மா. ஸோ ரேவந்த்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவுக்கும் ரேவந்த்னா ரொம்ப உயிர். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் வந்தது ரேவந்த்க்கு. அதை ஒன்று ஒன்றா அவங்க முன்னாடி தான் ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ அதில் அவளுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ரேவந்த்க்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்தது. பட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் அப்படின்னா இந்த ட்ராயிங் தான். இது யார் அமிச்சாங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிருதுலா அப்படின்னு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து முருகானந்தம். இவங்க வந்து துபாயில் இருக்காங்க. அவங்களுக்கு ரேவந்த் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேவந்த் பர்த்டே அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ட்ராயிங் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னதான் கிஃப்ட்டு வந்தாலும் இந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் பண்ண முருகானந்தம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரேவந்த் சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவும். ஸோ இப்போ வந்து பிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஒரு கிஃப்டாக ரேவந்த் பிச்சுட்டுருக்கேன். இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வாலிபால். இது ஸோ ரேவந்த்க்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ட்ராயிங் சம்மந்தப்பட்ட கிஃப்ட்ஸ் எக்கச்சக்கமாக வந்தது. ஸோ அதுவே அவனுக்கு பாதி சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவன் என்னென்னலாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தானே அது எல்லாமே அவன் கிஃப்ட்டாக வந்துருச்சு. இது பாருங்கள், இது ஒரு பெரிய பெரிய ட்ராயிங் ஸ்கெட்ச் புக். அது ஸ்கெட்ச் பண்ணுவாங்களே ஒரு ஆள் உட்கார வச்சு போர்ட்ரேட் பண்ணுற அந்த புக். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த புக் பார்த்தோன்னே அவனுக்கு. அண்ட் ரேவந்த் வந்து இவ்வளோ ஹாப்பியாக அந்த கிஃப்ட்ஸ் போயிருக்கிறப்ப நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லையா. ஸோ யாருமே அவன் கிஃப்ட்ஸ் தொடக்கூடாதான். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காரு. என்னையே வந்து பிக்க விட இல்லை, நான் தான் பிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து பிச்சுட்டு இருந்தான்.
ஸோ இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ரேவந்த் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், பிக்காச்ச பொம்மை. ஸோ பிக்காச்ச பொம்மை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஸோ குழந்தைங்க பிக்காச்சுன்னு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை ஒரு ஹலோ ஆப்பில் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் இது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் எனக்கு தான் வாங்குறதா இருந்தது, பட் இவன் எனக்கு தான் வேணும் சொல்லி வாங்கிட்டான். பட் ஓகே, யார் வாங்கினா என்ன, நான் வந்து கிஃப்ட்டில் இப்போ பிடிச்சி பார்த்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 10:30 ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ வேண்டான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஆல்மோஸ்ட் 12 ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அவன் எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். நிறைய யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் வந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் செட்னு சொல்லுவாங்க, மைக்ரோஸ்கோப்பு, அதே மாதிரி கிரெடோஸ்கோப்பு, அப்புறம் மாதிரி குட்டி குட்டியாக வந்து டெஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, ரொம்ப டைம் பாஸ் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பிக்காச்சு பொம்மை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, எங்கள் அம்மாவுக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ட் பவர், குழந்தைங்க எல்லாம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கேம்ஸ் நிறைய வந்தது. ஸோ பாதி வந்து ட்ராயிங்க்கு சம்மந்தப்பட்ட கேம்ஸ் அப்படி சம்மந்தப்பட்ட கிஃப்ட்ஸ் அப்படின்னா, பாதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான கிஃப்ட்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரேவந்த்க்கு. ஸோ அவ்வளோதான் ரேவந்தோட பர்த்டே செலிப்ரேஷனுடைய பார்த்தீங்களே. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக காட்டுறேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே பிளஸ்ட், பை பை.